அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 16/8/2024 ஆடி 31 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய புனிதமான ஒரு நாள். நான் ஒரு 5 சூட்சமம் சொல்ல போகிறேன். 5 பிரச்சனைகளுக்கு 5 சூட்சமம். வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் இந்த சூட்சமத்தை செய்தீர்கள் என்று சொன்னால், எதற்காக இந்த சூட்சமத்தை சொல்கின்றேனோ அது நிச்சயமாக பலிக்கும். நம்பிக்கையோடு செய்தால் அது எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய நாள் ஆடி 31 வெள்ளிக்கிழமை, 16/8/2024. சூட்சமத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். கணபதி அற்புதமான குழந்தை தெய்வம், 64 அவதாரங்களாக மக்களுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அதில் ஸ்ரீ தோரண கணபதி அவதாரம் என்பது மனிதர்களுடைய பண பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே அவதரித்தது. ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது. 7/9/2024 அன்று 11 பாடங்களாக இந்த ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வழங்கப்பட உள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைய சேவை கட்டணம் உண்டு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். தோரண கணபதியை அழைத்தால் உங்களது கடன் தொல்லைகள் தீரும். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். கடன் தொல்லை இருப்பவர்கள் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும். அதை போல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு துளசி மாலை வாங்கி தந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும் கடன் தொல்லை தீரும். கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இந்த சூட்சமத்தை செய்யுங்க. குடும்பத்தில் சண்டை தீரவே மாட்டேங்குது சாமி. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, உறவுகளுக்குள்ள சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, இப்படி உறவுகளுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் சண்டை அதிகமாக இருக்குது. சண்டையினால் நிம்மதி இல்லைங்கிற தொந்தரவு யார் குடும்பத்தில் இருக்கோ அவங்க வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் திருநங்கைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். பணமாக கொடுத்தாலும் சரி, உடை வாங்கி கொடுத்தாலும் சரி, உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, திருநங்கைகளுக்கு உணவோ உதவிகளோ அன்று நீங்கள் செய்தால் அம்மாவோட அருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும். அடுத்ததாக நல்ல வேலை கிடைக்கணும். இருக்கிற வேலையிலேயே பதவி உயர்வு கிடைக்கணும், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், நினைத்த வேலை கிடைக்கணும். இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறவங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கு தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். வயது முதிர்ந்த தம்பதிகள், கணவன் மனைவியாக சேர்ந்து அவங்க இருவரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கும். திருமண தடை இருக்குது. எவ்வளவோ வருஷமாக என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், சரியாக அமைய மாட்டேங்குது, வரன் அமைய மாட்டேங்குது, ஜாதகம் வருது ஆனால் தட்டி தட்டி போகுது, ஜாதகம் பொருத்தம் வரமாட்டேங்குது, இப்படி துன்பத்தில் இருக்கீங்களா? வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் வாழை மரம், வாழை மரம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வாழை மரத்துக்கு கொஞ்சம் பால் ஊற்றி வழிபாடு செய்யுங்க. பால் ஊற்றி வாழை மரத்தை தொட்டு வணங்கினா போதும். தாய் செய்யலாம், அல்லது சம்மந்தப்பட்டவங்களே செய்யலாம். வாழை மரத்திற்கு பால் ஊற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம் நிச்சயமாக கேட்கும். அடுத்து இறுதியாக வெற்றி கிடைக்க வேண்டுமா? இந்த வெற்றி கிடைக்க வேண்டுமான்னு நான் ஏன் இறுதியாக வச்சேன் அப்படின்னா, எல்லா காரியத்திலையும் வெற்றி நடக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம தொழிலுக்காக நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய எல்லா காரியமும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அன்னைக்கு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அந்த 11 பேரும் ஏழை சுமங்கலியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஒரு 11 பேருக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த 5 சூட்சமங்களை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பதே தொடர் முயற்சி தான். அதனால தான் நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனலில் தொடர்ந்து வழிகாட்டிகிட்டே இருக்கோம். எல்லா வழிகாட்டுதலும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் எது எது செய்ய முடியுமோ செய்யுங்க. பல வருடங்களாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைசக்தியை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது. எனவே நம்பிக்கையோடு ஒவ்வொரு சிறப்பான நாட்களையும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். சரிங்களா? இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அன்னைக்கு நமது அன்னசேவா டீம் 1000 சுமங்கலி பெண்களுக்கு
ஏழை சுமங்கலி பெண்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டுருக்கோம். மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.